அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக நம்முடைய கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு வந்துட்டு நினைக்கிறேன், தென்பாண்டி நாடு. அதோடு என்னுடைய குமரி மாவட்டத்தையும் சேர்த்துட்டு குமரியும் தென்பாண்டி நாடும் என்ற தலைப்பில் கருத்துக்களை முன்வைக்கிறேன். தென்பாண்டி என்று சொல்கிற பொழுது இந்தியாவினுடைய தெற்கு என்று சொல்வது கன்னியாகுமரி. பாண்டியனுக்கு இன்னொரு பேர் உண்டு, குமரி துறைவன். எனவே அந்த பகுதிகள் பாண்டி நாட்டின் ஒரு பகுதியாகவே இருந்து வந்தன என்பது ஒரு நிதர்சனம். நமக்கு தெரிந்தவரை ஒரு வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதை முதலாவது சொல்லி மறுத்துவிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த குமரி மாவட்டமானது 1956 மொழிவழி மாநாடு உருவாக்கிய பொழுது திருவிதாங்கோடு என்ற அந்த சமஸ்தானம் சொல்லுவாங்க, அந்த ஸ்டேட்டிலிருந்து பிரிந்து தமிழ்நாட்டோடு சேர்ந்த பகுதி. அதற்கு முன்னால் இது சேர நாட்டின் ஒரு பகுதியாக எப்போதுமே இருந்தது இல்லை என்ற முதல் வாக்கியத்தை அவங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் இந்திய சுதந்திரத்தின் சமயத்தில்தான் இந்த தமிழக பகுதிகளுக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட்டது. நம்முடைய பழைய உணர்வுகளை மீட்டெடுக்க வேண்டும். அதில் தான் பொன்னியின் செல்வன்லாம் வரான். சேரன், சோழன், பாண்டியன் என்னுடைய மரபு என்ற வீர உணர்வுகளுக்காக உருவாக்கப்பட்டதில் நாடு பிரித்த பொழுது இதை மொத்தம் திருவாங்கூர் இப்போதைய கேரள பகுதி மற்றும் எண்டு கன்னியாகுமரி வரை உள்ள பகுதியை சேர நாடு என்று சொல்லி வந்தோம். ஆனால் வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது அப்படி வந்து இருந்ததில்லை. இது இப்போதைய குமரி மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் வடக்கும் கூட சேர்த்துக்கொள்ளலாம். வடக்கு பகுதியானது ஆயி நாடாகவும் தென்பகுதிகள் பாண்டி நாடாகவும் இருந்தது. இந்த ஆய் மன்னர்களை பற்றி நாம் அதிகமாக கவலைப்படவில்லை. இல்லை, ஆயினை விட்டுருவான்னு நினைக்கிறேன். மிக முக்கியமானவர்களாக கருதப்பட வேண்டிய நிலை என்னவென்றால், சங்க காலத்திலேயே நிறைய ஆய் மன்னர்கள் வந்திருக்கிறாங்க. கடையேழு வள்ளல்களில் ஒரு ஆய் அண்டிகள் வருவான். அதுபோல் சில பேர்கள் ஆய்மன், அதியன், திதியன் இந்த மாதிரியான பேர்களில் ஆய் மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த சங்ககால மரபுக்கு பிறகு சுருக்கமாக பேசிட்டு போய் நினைக்கிறேன். சங்ககால மரபுக்கு பிறகு வரக்கூடிய பகுதிகளில் முதன் முதலாக கல்வெட்டு வழியாக நமக்கு தெரிய வரக்கூடியது ஏறத்தாழ 9வது நூற்றாண்டு என்று சொல்லலாம். அதுக்கு முன்னால் 8வது நூற்றாண்டில் ஒரு வீர நடுவில் கல்வெட்டு ஒன்று ஆராய்ச்சி மொழியில் கிடைத்தது இருக்கிறது. அதிலும் ஒரு குறிப்பிடக்கூடியவன் முயந்தித்து புறக்கே ஒரு ஒற்றை தலைவன் உள்வீட்டு சேர்ந்தவன் ரணகீர்த்தி என்பவன் ஒரு சிற்சிறப்பம் உருவாக்கப்பட்டு அது இருக்கிறது. அந்த கல்வெட்டை கண்டுபிடித்தவர் வந்து பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள். அந்த வீரனுடைய ஒரு புடைப்பு சிற்கமும் அதன் பின்புறம் வட்டெழுத்து கல்வெட்டு இருக்கிறது. அந்த ரணகீர்த்தி என்பவன் பற்றிய சாவை குறிப்பிடுகிற பொழுது ஒரு வரி வருகிறது, சேரலன்னார் படை விழிஞத்துப்புறத்தை விட்டுழக்க கரைகோட்டு அழிப்பான் வர என்ற அந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார்கள். இதில் சேரலன் என்று குறிப்பிடுவது விழிஞத்தில் சேரநாடு இருந்தது என்ற கருத்தை எடுத்துக்கொள்வது சரியல்ல. எப்படி நம்முடைய இவர்கள் குறிப்பிட்டாங்களோ, சமீபகாலம் வரை எங்கள் இந்த கன்னியாகுமரி எல்லைக்கு அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா எங்களையெல்லாம் பார்த்து இந்த பாண்டிகாரம் வந்திருக்காமோ. இந்த நெல்லை பகுதியிலிருந்து ஆலமொழி பக்கத்தில் உள்ள எங்களை பற்றி பகுந்த மலையாளத்தாம்பாங்க. இந்த ரெண்டும் கிட்ட நெல்லை எப்போதுமே இங்கே உண்டு. அதேபோல் அந்த எல்லையை கடந்து வரக்கூடிய ஒன்றை அங்கிருந்த சேரலனை குறிப்பிட்டு சேரன் படை என்ற ஆய் மன்னர்களையும் சேரலனாக குறிப்பிட்டிருக்கலாம். அப்போ தான் வரலாற்றில் அது பொருந்தி போகிற மாதிரி தெரிகிறது. ஏன்னால் அந்த சமயத்திலே விழிஞ்சத்திலே ஆய் மன்னர்கள் தான் இருந்தார்கள். பின்னால் ராஜேந்திர சோழனுடைய ஒரு குடைவரை கல்வெட்டிலே, வட்டெழுத்து கல்வெட்டிலே வந்து ராஜேந்திர சோழபுரம் என்று விழிஞ்சத்தின் பெயரை பெயர் மாற்றியதான ஆதாரம் கிடைக்கிறது. அதனால் அந்த விழிஞ்சம் வரை அதுதான் அதனுடைய தலைநகராக கூட சொல்கிறார்கள், ஆய் நாட்டினுடைய தலைநகராக கூட சொல்கிறார்கள். தெற்கே அப்படியே கடந்து வைக்கிற பொழுது செங்கோட்டை பகுதியில் இருக்கிற ஆய்க்குழி கூட அவனுடைய பகுதியாகத்தான் சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது.
கல்வெட்டு ரீதியாக இருக்கின்ற பொழுது ஒரு கோக்கரன் அந்த அடக்கன் என்ற ஒரு வரான் ஆய் மன்னன். அவனுக்கு முன்னால் ஒரு கருணந்தன் வருகிறான், அந்த சடையன் கருணந்தன் என்ற பேரோட பெயர் வருகிறான். எனவே பாண்டியர்களுக்கு அவனுக்கு என்ன மன உறவோ எது இருந்தோ என்று தெரியவில்லை, பேர் அந்த மாதிரி வருகிறது. அவனுடைய மகனாக வரக்கூடிய கோக்கரன் அந்த அடக்கன் என்பவன் வந்து பார்த்திப சிகரம் செப்பேடிலே குறிப்பிடப்படுவதாக இருக்கிற மிக முக்கியமான செப்பேடு. பார்த்திபசேகரபுரம் போயிருப்பவர்களுக்கு தெரியும், அந்த கோயிலை அமைப்பது அவனாக இருக்கும்போது அந்த கோயிலை அமைப்பதற்காக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் அடிக்கடி அங்கே உள்ளுகுடியிடமிருந்து விலை கொடுத்து நிலத்தை வாங்குகிறார். அதில் பயன்படுத்துகிற வார்த்தை அதை பிடிச்சு உழுந்துன்னு சொல்லுவாங்க. எங்கள் தமிழாசிரியர்கள்லாம் கல்வெட்டு விளக்கம் கொடுக்குற பொழுது உடனே அதுக்கு பிடி என்றால் பெண் யானை, எனவே அது ஒரு யானை அந்த பக்கத்தில் விட்டுருப்பாங்க. அது அப்படியே நடந்து போய் அந்த இடத்து நிலத்தை போகிற சுற்றி வரும், அந்த இடத்தையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கோயில் அமைப்பாங்க என்று சொல்லுவாங்க. மலையாளத்தில் பிடிச்சு விழுந்துன்னா கைப்பற்றின்னு அர்த்தம் நினைக்கிறேன். நம்மளுடைய சிலரை இப்படி நிறைய கல்வெட்டில் இந்த மாதிரி பொருள் எடுக்கிறதுல நிறைய குழப்பங்கள் வரும். அதில் மிக முக்கியமானது என்னன்னா, பார்த்திவசேகரபுரத்தில் வந்து விஷ்ணு பிடாரருக்கு கோயில் ஒன்று சமைத்து காந்தலூர் சாலை மறுவாதியில் பார்த்திவசேகரபுரம் சாலை என்று அமைத்து என்ற வரிகள் இருந்தவர். அப்போ அதற்கு முன்னாலேயே கலைஞர் இந்த காந்தலூர் சாலை என்ற ஒன்று இருக்கிறது. எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாலேயே காந்தலூர் சாலை இருக்கிறது. அந்த மறுவாதியில் அதே போல பார்த்திவசேகரபுரம் சாலையும் இந்த காந்தலூர் சாலையினுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி நிறைய தெரியாது. அது வந்து சத்திரிய சாலையா அல்லது வைசிய சாலையா அல்லது பிராமண சாலையாங்கிறதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிற வழக்கம் உண்டு. ஆனால் நிச்சயமாக இந்த பார்த்திவசேகரபுரம் சாலையானது ஒரு பிராமணர்கள் 96 சட்டர்களை கற்பித்த ஒன்று. அதுக்கு அவங்களுக்கு வந்து களம் அறுத்து தவழிய சரணம், தைத்திரிய சரணம், தலவாக சரணம் என்ற 3 பாடங்கள் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. அங்கே அவர்கள் இருந்து பிறகு அந்த சட்டர்கள் பின்பற்ற வேண்டிய இந்த நடைமுறைகளை பற்றிய கடுமையான விதிமுறைகளை எல்லாம் சொல்லுவாங்க. படிக்க வேண்டிய ஒரு வெச்சப்படுது. அந்த பவழிய சரணம் என்றால் என்ன, தைத்திய சரணம் என்றால் என்ன, தலவாக சரணம் என்றால் என்ன என்பதை பற்றி நம்ம நெல்லையில் உள்ள காசுப்படுது நம்முடைய சுப்பிரமணிய பிள்ளை இலக்கியவர் அவர்கள் வந்து சொல்லுவாங்க, இது வந்து வேதங்கள் என்று சொல்லக்கூடியது வந்து ரிக்கேசி சாம அதகுணம் அல்ல. அதற்கு முன்னால் தமிழிலே வேதம் இருந்தது, அது அழிந்து போகுது இந்த கடற்கோயிலில், அதுதான் இது என்ற ஒரு கருத்தை சொல்கிறது உண்டு. ஆனால் பின்னால் வந்த கட்டுரையின் அடிப்படையில் வைக்கின்ற பொழுது இது நேரடியாக இருக்கிறது சாமாதரான வேதம் இல்லாவிட்டாலும் கூட சில நடைமுறை சம்பவங்களை விளக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை ஒரு 2 நிமிஷத்தில் அதை விளக்கிட்டு அடுத்தது என்னுடைய பகுதிக்கு போயிடுறேன். இந்த அரசுகளை பற்றிய பேச்சு இன்றைக்கு காலையில் நிறைய வந்தது. இந்த பிரம்ம தேசங்கள், தேசம்ங்கிறதை விட நம்முடைய அரசு மாதிரி தாயம்ங்கிறது சரியான வார்த்தை. தாயம் என்றால் உரிமை என்ற அர்த்தம். மக்கள் தாயம், மருமக்கள் தாயம், பிரம்ம தாயம், பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட தாயம் மொத்த உரிமை என்பது கொஞ்சம் கூட பொருத்தமானது. பிறகு தேய்ந்து தேயமாக மாறி இருக்கலாம். அது நிலங்களாக இருந்து விட்ட காரணத்தினால அதனுடைய ஆரம்ப காலமானது அவர்கள் வந்து வீட்டிலே இருந்து கொண்டு இந்த வேதங்களை அத்தியயனம் செய்யணும். தினமும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்றால் வேதங்களை எழுதக்கூடாது, திரும்ப திரும்ப வாயால் சொல்லிதான் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய மரபு. எனவே அவர்கள் அந்த ஒரே தொழிலை செய்து கொண்டு வந்திருந்ததுனால அவர்களுக்கான வாழ்க்கைக்காக வேண்டி நிலங்கள் கொடுக்கப்பட்டது. இது இயல்பான ஒரு நிகழ்ச்சி. அதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பகுதி என்னவென்றால், இந்த இப்போது குறிக்கப்பட்ட பிரம்மதேயம் இந்த சாலைகளுக்கு அவர்கள் ஆசிரியராக இருந்து கற்பிக்கப்பட்ட பாடங்கள். அரசுக்கும் இந்த கோயில்களுக்கும் பற்றியுள்ள நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசணும். பிராமணர்களுக்கும் அது பெருந்தெய்வங்கள் என்கிற தன்மை இருக்கு. எனக்கு தெரிஞ்சவரை சிறுபான்மை மக்கள் வழங்கக்கூடியது பெருந்தெய்வம், பெரும்பான்மை மக்கள் வழங்கக்கூடியது சிறு தெய்வம் என்று வைத்துக் கொள்ளலாம். அதை விட மிக முக்கியமானது, அரசு அங்கீகாரம் பெற்ற கோயில்கள் பெருந்தெய்வ கோயில்கள் என்று கொள்வது சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த மொத்த சமூகத்திற்குள்ளே நம்முடைய சங்க காலத்திற்கு பிறகு பிராமண வைசிய சத்ர என்ற இந்த வர்ணாசிரம கோட்பாடு கீழிறங்கி வருகிறது பல்லவர் வழியாக. அதற்கு பின் வந்த சோழர்களாலும் சரி பாண்டியர்களாலும் சரி எந்த அரசனுடைய பெயரும் நல்ல தமிழ் சொல் இல்லை.
அவ்வளவும் கிரந்த வலசுற்ற தாங்கியதாக இருக்கிறது. எனவே அந்த மரபு இங்கே வந்தது. வடநாட்டு சத்திரிய மரபை பின்பற்றி அதுவே உயர்ந்தது என்று கருதி ஒரு மரபு இங்கே அரசாண்டு கொண்டிருந்தது. அந்த அரசாண்டு கொண்டிருந்தவர்களுக்கான அரசு நடத்தக்கூடிய நடைமுறைகள், இப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, இப்போ இப்படிதான் செய்யணுங்கிறது, இதற்கான பயிற்சி கொடுக்கப்பட்டதாக அந்த சாலைகள் இருக்க முடியும். இதை கொடுக்கக்கூடிய வலிமையானது தமிழாக இருந்தால் தெரிஞ்சு போயிடும், இன்னொரு மொழியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் என்ன சொல்கிறான் தெரியாமலே அடங்கி போயிடுவோம் பயந்து போயிருங்கிற மாதிரி அன்றைக்கு சமஸ்கிருதத்தை கல்வியை மொழியாக வைத்துக்கொண்டு ஒரு நடைமுறை சட்டமானது உருவாக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருப்பது காரணமாக ஒரு பிராமணிய ஹெகிமோனி ஏற்பட்டிருக்க வேண்டும். அல்தூசருடைய அந்த ஹெகிமணியங்கள் கோட்பாட்டை இங்கே நான் பொருத்தி பார்த்தால் பொருத்தமாக இருக்க முடியும். அந்த ஹெகிமணியின் மூலம் இந்த நாடு சாதாரண மக்களை எல்லாம் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தது. சாதாரண மக்களுடைய கையில் இருந்த அந்த வெள்ளாண் வகைகள் கூட இவருடைய அதிகாரம் மேல் எழுந்து எழுந்து வரக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக நிலத்தில் போய் அந்த பிராமணன் கூட மாட்டான். இதே ஒழுங்குடி மக்கள் தான் போய் இங்கே எழுந்திருப்பார்கள். ஆனாலும் கூட அதன் முழு அங்கீகாரமும் இறையிலி நிலங்களாக மற்றவர்களெல்லாம் நிலத்துக்கு வரி அரசு கொடுத்துடணும், இவர்கிட்ட கொடுக்கப்பட்டதுக்கு மட்டும் இறையிலி நிலங்களாக அங்கீகரித்து கொண்டு முழு அரசனுக்கு சமமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தன்மையை அங்கீகாரத்தை கொடுத்து இந்த மக்கள் நீ எதிரி சென்று ஒடுக்கி கொண்டு வா என்ற ஒரு சிஸ்டம் நீண்ட காலமாக இந்த தமிழகத்திலே இன்றைக்கு வர இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்ள அதோடு இன்னொன்று ஞாபகத்தில் கொண்டு எல்லா அரசர்களையும் முடிசூட வேண்டுமானால் ஒரு கோயிலிலே இந்த மாதிரியான பூஜகர்கள் மூலம்தான் நடக்கும். நம்முடைய பெரிய புராணத்தில் கூட ஒரு பாண்டிய மன்னனுக்கு முடிசூடுவதற்கு மறுத்த காரணத்தினால அவன் முடியை சூடாமலேயே வாழ்ந்ததாகவும் மறுத்தவர்கள் அப்படியே அங்கிருந்து புறப்பட்டு போய் கேரளாவுக்கு போயிட்டாங்கிறதாக குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கான். ஆக இவர்களுடைய சமயத்தினுடைய சம்மதம் இல்லாமல் இவன் அரசனாக இருக்க முடியாது என்ற நெறிமுறையும் உருவாக்கப்பட்டிருந்தது. நான் சொல்வது இந்து மதத்துக்கு மட்டுமல்ல, இது கிறிஸ்துவத்துக்கும் பொருந்தும். ஆர்ச்சி பிஷப்பின் கீழே தான் லண்டன் அரசர்கள் குயின்களாக இருந்தாங்க. அதே மாதிரி பௌத்த மதத்துக்கும் பொருந்தும், இஸ்லாத்துக்கும் பொருந்தும். இன்றைக்கும் கூட இலங்கையில் வந்து புத்த சம்மதா என்ற புத்த சம்மதத்தை பெற்றுக்கொண்டு தான் அவர்கள் அரசராக இருக்கார். நீங்கள் பொன்னியின் செல்வன் கூட அதுக்கு ஆதாரம் கிடைக்கும். பொன்னியின் செல்வனே வந்து பௌத்த மத துறவிகள் நீ வந்து இலங்கையை அரசாண்டுகள்னு ஏற்றுக்கொள்ளும் போது அவன் வேண்டான்னு சொல்லிடுவான், வந்து நீ ஏன் ஏற்க நானும் ஏற்றிருப்பேன்னு சொல்லுவோம். அங்கே அந்த புத்த சமதா அவனை குறிப்பு வந்து அது நீயவது. எப்போது இந்த புத்த சமதா போன்றவைகள் அழியிறது என்றால் அரசு தன்மை ஃபியூடல் செட்டப் நிலவுடைமை சமூக அரசு மாறி ஒரு முதலாளித்துவ சமூக உருவாக்கத்தோடு சேர்ந்து வரக்கூடிய குடியரசுகள் உருவாகிற காலகட்டத்திலே அங்கே தொடங்கி வருகிறது மாற்றம். நாடுகளிலே குடியரசுகளிலே ஒரு செக்குலார் ஸ்டேட் என்ற ஒரு டிக்ளரேஷன் வருகிறது. செக்குலார் என்றால் இந்த அரசு எல்லா மதத்துக்கும் சம்மத பொதுவானதுன்ற அர்த்தமே கிடையாது. செக்குலர் என்றால் நான் இந்த மதத்திலிருந்து பிரிந்து போன ஒரு அரசு, உங்களுடைய அதிகாரத்தின்கள் இல்லாத அரசு என்ற டிக்ளரேஷன் தான் செக்குலர் ஸ்டேட். மற்றபடி வரக்கூடிய அரசுகள் முன்னால் இருந்த அரசுகளும் எல்லா கோயிலையும் ஏறி வைத்துக் கொண்டிருந்தன. ரொம்ப அவன் பௌத்த மத கோயிலுக்கும் கொடுப்பான், கோக்கர்ன தொடக்க இங்கே ஒரு விஷ்ணுப்படாத கோயிலில் சமைத்தவன் திருவடிக்கோட்டில் ஒரு சிவன் கோயிலுக்கு கொடுக்குறான். அவனுக்கு பின்னால் வரக்கூடிய வரங்குடன் ஒரு சமண கோவிலை சிதறாலுக்கு வந்து அவன் வந்து வரம் கொடுத்துருக்கிறான். அவனே கொஞ்சம் மேலே ஆலப்புழைக்கு பக்கத்தில் போகும்போது ஸ்ரீ மூலவாசன் என்ற பௌத்த கோவிலை அவன் பாதுகாக்கிறான். ஏன் இந்த மாதிரி கோயில் இல்லாமல் பாதுகாக்கிறான்? கோயில் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது சமயத்தை கடந்து மக்களிடமிருந்து சுரண்டி அரசனுக்கு தேவையானவற்றை வசூலித்து கொடுக்கிற ஒரு செக்ஷன். மக்கள் உழைக்கின்றவற்றின் ஒரு பகுதியை கொண்டு கோயிலில் கொண்டு கொடுத்துட வேண்டும், அது அங்கிருந்து அரசனுக்கு போகும். இதுதான் ஃபியூடல் செட்டப்பில் நிலவுடைய சமூக அரசுகிற டெம்பிள் எக்கானமியை புரிந்து கொண்டால் நிறைய விஷயங்களுக்கு விடுமுறை. என்னுடைய கருத்து உங்களை சிந்திக்கப்படுவதாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து என்னுடைய தென்பாண்டி நாட்டுக்கு போகிறேன். தென்பாண்டி நாட்டினுடைய தெற்கு பகுதியில் நிறைய கல்வெட்டுகள் பாண்டியர்களுடைய இருந்தது என்பதற்கான சுப்பர சோழ சுந்தர பாண்டிய சதுப்பேரி மங்கலம் அப்படின்னு பறக்கையில் ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அதே மாதிரி அந்தரபுரமான சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் என்று ஏற்கனவே நம்முடைய வேளாசலம் அவர்கள் குறிப்பிட்டது போல பராந்தக சோழன் படையெடுப்பை தொடர்ந்து
இந்த தென்பகுதி தென்பாண்டி நாடு விழுகிறது. ராஜராஜ சோழன் முழுமையாக இந்த பாண்டி நாடு முழுவதும் அவனுக்கு சொந்தமாகி விடுகிறது. பாண்டி நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த கன்னியாகுமரியின் தெற்கு பகுதியில் இயல்பாகவே அவனுடைய பகுதியாக ஆகிவிடுகிறது. அவனுடைய நிலப்படை கோட்டாட்டிலே நிலைநிறுத்தப்படுகிறது. அதை கடந்து வரது ஆழ்மனன் பயந்து போய் வேணாட்டு அரசனிடம் போய் அப்படியே சரணம் புரிந்து விடுறான். அந்த பகுதி வரை ஆட்சி நிறைகிறது. திருநந்தைக்கரிய ராஜராஜசோழ கல்வெட்டு கிடைக்கிறது. அதே மாதிரி பெரிய ஏழாண்டு சொல்லக்கூடிய பெரிய பெரிய குளங்கரையில் ராஜராஜசோழனுடைய பெய்கூத்தியுடைய கல்வெட்டுகள் எல்லாம் மொத்த கிராமரி மாவட்டம் முழு. எனவே அந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுமையும் சோழர் வசமாகிறது. ஆய் மன்னனும் போய்விட்டான், பாண்டி மன்னனும் போயிட்டான், சோழ மன்னனும் அங்கே இருக்கிறான். இது ஒரு நூறாண்டு போர் நடக்கிறது. பாஸ்கர் ரவிவர்மா அந்த சேரநாட்டின் தலைநகரான மகோதயபுரத்தில் இருந்து கொண்டு போரிட்டு அந்த உதகையை உள்ளடி எரித்து உதகை வேண்டிய கடல் புக வேண்டும் என்ற ராஜராஜனுடைய படையெடுப்பின் காரணமாக பயந்து கடலுக்கு ஓட வெற்றி நிரந்தரமானதல்ல, நாட்டை பிடிச்சடக்கவில்லை, கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான். மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய இதில் வந்து சில சந்தர்ப்பங்கள் முழுமையாக சோழனுடைய ஆட்சி அங்கே இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் ஒத்துப்போவர்களாக இருக்கிறார்கள். வலிகின சுதந்திரமாகறார்கள். பாண்டியர்கள் கூட இடைக்காலத்திற்கு இடையில சுதந்திரமாகி கொண்டு மீண்டும் இந்த இடங்களை எடுத்துக்கோ, மீண்டும் எடுத்துக்கொண்டு வரிவாயு சொல்லிங்கன்னு அர்த்தம். அரசனுக்காக வேலை, அரசர் என்பது கொள்ளைக்காரர்களுடைய இன்னொரு பகுதி. ஆக இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கடைசி அரசனாக வரக்கூடிய குலோத்துங்க சோழன், அந்த குலோத்துங்க சோழன் முற்றிலுமாக அந்த சேர அரசனை தோற்கடித்து விடுகிறான். சேர அரசனுடைய தலைநகரம் இப்போது நமக்கு கொடுங்கலூர் பக்கத்தில் இருக்கிறதாக இருக்கலாம். தொண்டியா இருக்கலாமா, கொடுங்கலூராக இருக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்குது. அவங்க அந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் வஞ்சியையும் மையப்படுத்திக் கொள்வாங்க அவங்க. ஆனால் தெற்கே சேரநாடு, அதனுடைய சிறிய சிறிய அதன் அடங்கிய பகுதிகள் தான் இருந்தது. அதன் தென்பகுதி கொல்லத்தை தலைநகராக கொண்ட வேணாடு இருந்தது. அப்போது கூட வேணாட்டு அரசு இங்கே வரல, வேணாடு அங்கே இருந்தது. அவன் தோற்கடிக்கப்பட்டு குலோத்துங்க சோழன் இங்கே வந்த பிறகு கடைசி அரசனாக இருந்த ராமவர்ம குலசேகரன் தெற்கே வந்து இந்த வேணாட்டு அரசு குடும்பத்தோடு சேர்ந்து விடுகிறான். அந்த வேணாட்டு அரசனாக அவன் மாறி விடுகிறான். கொல்லத்தில் உள்ள ராமேஸ்வரன் கோயிலில் அவனுடைய கல்வெட்டு இருக்கிறது. 1150 ஒட்டி உள்ள பகுதிகளில் அவனும் ஆய் மன்னனும் வேணாட்டு அரசும் ஒன்று கலந்து அந்த பகுதியை ஒரு திருப்பாப்பூர், இந்த திருவனந்தபுரத்திற்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது விஷ்ணு கோயில், ஒரு திருப்பாப்பூர் சுரூபம் என்ற ஒரு டைனாசிட்டி உருவாகிறது. அதே சமயத்தில் கீழே பேரூரில் அவங்க வந்து சிறவாய் மூத்த தம்பிரான் என்ற வகையில் ஒரு வேணாட்டு அரசையும் உருவாக்குறார்கள். அந்த வேணாட்டு அரசருடைய தன்மையானது செய்துங்க நாடு அல்லது தேசிங்க நாடு சுரூபம் என்று சொல்வார்கள். அவருடைய ஆட்சி அப்படியே புன்னலூர், செங்கோட்டை, அம்பாசமுத்திரம், சேரன்மாகாதேவி, கடக்காடு இந்த பகுதிகளில் வியாபித்திருப்பதாக இருக்கிறது. தெற்கே வருகிற பொழுது இவர்கள் கூட ரெண்டு, ஒன்று ஆளுபவன், இன்னொன்று கோயில் அதிகாரி என்று சொல்வார்கள். ஆரம்பத்தில் திருப்பாப்பூர் சுரூபம் கோயில் அதிகாரிகளாக அரசாட்சி செய்து கொண்டிருந்தவர்கள். பிறகு தெற்கே 1102 தெற்கே 1102 தான் தெளிவான ஒரு வேணாடு அரசு உருவாகுதுன்னு சொல்கிறோம். அந்த வேணாட்டு அரசின் தலைமை தோற்றோடி வந்த பழைய கடைசி சேர அரசனாகிய ராமவர்ம குலசேகரனாக இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை அங்கு கேரள வரலாற்று ஆசிரியர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த அரசனுடைய வந்து நமது தக்கலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிதாங்கோடு என்ற இடத்தை தலைவராக கொண்டு வேணாட்டு அரசை ஸ்தாபிக்கிறான். அதே சமயத்திலையும் தெற்கே உள்ள பகுதி பாண்டியர்கள் வசம்தான் இருக்கிறது. எனவே பாண்டி நாடு, தென்பாண்டி நாடு, கன்னியாகுமரி வரை உள்ள பகுதி. ஆனால் அது ஊராட்டம் இருக்கும். அவன் அங்கே இருந்து கொண்டு இங்கே சும்மா இருக்க மாட்டான். இங்கே உள்ள கோயிலுக்கு நுழைவான், இங்கே உள்ள அவனுடைய கல்வெட்டை பறிச்சுக்கிடுவான். அங்கே இருந்து கொஞ்சம் இடைக்காலம் சிறு சிறு காலங்களாக ஒரு ஊராட்டங்கள் நிறைய நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கல்வெட்டங்களில் நிறைய குழப்பங்கள் நமக்கு தெரிகிறது. ஆனால் அந்த வேணாட்டு அரசர்களுடைய காலத்திலே அவர்கள் பிறந்தத்துடைய தலைநகரை இப்போது இருக்கிற பத்மாவரங்கிற பழைய தெப்பக்குளங்கராக்கு இடமாற்றுகிறார்கள். கடைசி அரசனாக அதில் வந்தவர் வந்து மார்த்தாண்டவர்மா. அந்த மார்த்தாண்டவர்மா காலகட்டத்தில் மேலே நிறைய குழப்பங்கள், போர்ச்சுகீசில் வந்தார்கள், டச்சு வந்துடுறார்கள், அவர்களை எல்லாம் தோற்கடித்து விட்டு இங்கிருந்து சென்று கொச்சி வரை அவன் பிடித்தடக்குகிறான். பேரரசாக உருவாகிறான். பேரரசனாக உருவான பிறகு இந்த ஆட்சியை அவங்க அடங்கி இருக்க வேண்டுமே, ஒரே வழி பழைய வழி, நான் இல்லை, எல்லாத்தையும் நான் வந்து
Patmanabha Swami ki kuduttan Patmanabha Swami da indru mudal inda Thiruvilangur samasthanathinudaiya raja naan dasan Patmanabha dasanaga inda achcha seiren endru prakatanapaduthiren idhu nigazhchi valanattil adhe maari oru nadandirukku ingeyum adhe nigazhchi avan nadathi mudikkiran adarku piragu varakkoodiyathu dhaan Thiruvilangur arasargal endru naan solla vendum andha Thiruvilangur arasargaludaiya aatchi 1202 thodangi இவர்கள் திருவாங்கூர் அரசாக மாறக்கூடிய 1756 இருந்து இங்கே இருந்து கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே தென்பகுதிகள் வந்து மீண்டும் பாண்டி நாடாகத்தான் இருக்கிறது அவருக்கு பிறகு வரக்கூடிய கார்த்திகை திருநாள் மகாராஜா 1764 நினைக்கிறேன் 1764 ஒட்டி இந்த பகுதியில் ஆற்காடு நவாபோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு செங்கோட்டை தவிர அம்பாசமுத்திரம் சேர்மாதேவி கலக்காடு பகுதிகளை எல்லாம் அது அவ்வளவும் வேணாட்டர்கள் கையில் வந்ததை அவங்க கையில் கொடுத்துட்டு இங்கே இருக்கிற கன்னியாகுமரி தொடங்கியுள்ள அகஸ்தீஸ்வரமன் தோவாளை தாலுகாவை நிரந்தரமாக இந்த வேணாட்டு அரசன் கையில் ஒப்படைக்கிறான் எனவே அந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் 1764 தொடங்கி அது வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் பாண்டிய நாடு முழுமையாக போய்விட்டது 1956 நடந்த மொழி மாகாணத்து பிரிவின் போதுதான் இந்த பகுதியானது மீண்டும் தமிழகத்தோடு இணையக்கூடியதாக இருக்கிறது அந்த சமயத்தில் நான் பாண்டியன்னு சொல்ல முடியாது ஆனாலும் கூட இந்த இடைக்காலங்களில் இருந்த நிகழ்ச்சிகளிலே நம்முடைய விஜயநகர சாம்ராஜ்யம் இருந்த காலகட்டத்திலும் கூட வரி வசூலிக்கிறதுக்கு இங்கே வாரம் அல்லது அவருடைய பகுதி ஆகினால தான் நிறைய என்ன சொல்லுவாங்க நாயக்கர் படையெடுப்பு நாயக்கர் படையெடுப்பு என்று கேரளா வரலாற்று உண்மையில் நாயக்கர் படையெடுப்பு இல்லை நாயக்கர் தன்னுடைய நிலத்தில் இருக்கிற வரி வசூலிக்க வேண்டியதான் சொல்ல முடியும் அதை சமாதானப்படுத்தி அனுப்பக்கூடிய அந்த அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய முதலியார் ஓலைச்சுவடி பார்த்துட்டு வருது நிறைய தகவல் கிடைக்கிறது இடைத்தரகராக முதலியார் ஓலைச்சுவடி இருக்கிறது இரண்டு பகுதிகளுக்கும் சொந்தமாக இருந்த அந்த பகுதிகள் வந்து பிடாகைகளாக பிரிக்கப்பட்டு அந்த பிடாகைகளின் மூலம் நிலம் தான் அடிப்படை நிலத்தில் வரக்கூடிய வருவாய் தான் அடிப்படை அதுதான் அரசனுக்கு குடிக்கப்பட்டது அதுதான் அரசுக்கு செயல்பாட்டுக்காக இருந்தது அன்று அந்த சிரமம் அனுபவித்தார்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறதான் உண்மையான நிலைமை என்ற வகையில் ஒரு தென்பாண்டி நாட்டினுடைய வரலாறு குமரி மாவட்டமானது பல அரசு தளங்களை கடந்து இன்று தமிழகத்தோடு இருக்கிறது கேட்டு முடித்து வருகிறேன் நன்றி வணக்கம்